மனிதகுல மேம்பாட்டிற்கு பெரிதும் தேவை ஆன்மீகம்தான் என்று பேசுவதற்கு திருநெல்வேலி சீமையிலிருந்து அன்பிற்கினிய தங்கை தொலைக்காட்சி பட்டிமன்ற பேச்சாளர் செந்தமிழ் செல்வி பானுமதி உங்கள் அரங்கு நிறைந்த கைத்தட்டோடு அவரை பேச அழைக்கிறேன். வாங்க, ஒரு சிறப்பான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. எத்திசைக்கும் புகழ் மணக்கும் தமிழே, நல்லோர் இதயத்தில் குடியிருக்கும் தமிழே, சங்க காலத்தில் அரசாண்ட தமிழே, கண்ணல் முத்தமிழே, தித்திக்கும் தேந்தமிழே, என் திருவடி வணங்குகின்றேன். சூரியனின் சீதனமே, சுந்தர தமிழ் வாகனமே, கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக செய்வது, இரண்டு பேரும் கொட்டாவி விட்டு கொண்டிருக்கும் கெட்ட ஆவிகளே. இன்னைக்கு பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன? மனித குல மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுவது அறிவியலா ஆன்மீகமா? நான் சொல்றேன், அறிவியல் கிடையாது. அவங்க வந்து பேச வந்ததும் சொன்னாங்க, நாங்க வந்து அறிவியல்ல இருந்தான் ஆன்மீகம் வந்துச்சுன்னு. எனக்கு டக்குன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு, குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்களா, இல்ல மனுஷன்ல இருந்து குரங்கு வந்துச்சானே, புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேள்வியை என்னுள்ள எழுப்பிட்டாங்க. அப்படி இருக்கும் போது நான் பேசாம இருக்கலாமா? அவங்களுக்கு ரெண்டு வார்த்தையா சொல்லணும்ல. அப்படியே அவங்க கேக்குறாங்க, ஒன்னை மட்டும் சொல்றேன், ஆன்மீகத்துல இருந்துதான் அறிவியல் வந்துச்சு நடுவர் அவர்களே. எப்படி தெரியுமா? கண்ணப்பர் தெரியுமா எல்லாருக்கும்? கண்ணப்பரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். சிவபெருமானுடைய பக்தர் அவர். அப்படி இருக்கும் போது அவர் வந்து சிவபெருமானுக்கு எப்பொழுதும் மாமிசத்தை தான் படைப்பார். அவர்களுக்கு என்ன இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே தெரியாது. ஆனா மாமிசத்தை படைக்கும் போது அங்க வர அந்த பூஜை செய்யக்கூடியவர் வருகிறார். தினமும் அந்த இடத்தில் அசுத்தம் செய்து விட்டு போகிறார். யார் என்று தெரியவில்லை. இன்னைக்காவது உட்கார்ந்து அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமான் நீங்க தான் அவரை கேட்கணும்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது சிவபெருமான் சொல்றாரு, பொறுமையா மறைந்திருந்து நீ வேடிக்கையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணப்பர் வழக்கம் போல அதே மாதிரி அவரு வேட்டையாடி எடுத்துட்டு வந்த மாமிசத்தெல்லாம் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு படையல் போடுறாரு. அப்படி படையல் போட்டதும் அங்க இருந்து அவர் பாத்துட்டு இருக்காரு, ஐயோ சிவபெருமான அசிக்கப்படுத்துறானே, இப்படி மாமிசத்தெல்லாம் வச்சிட்டு இருக்கானே, அவர் அங்க இருந்து கதறிட்டு இருக்காரு. ஆனா சிவபெருமான் சொல்றாரு, அமைதியாயிரு, இப்ப பாரு அப்படின்னு. அப்ப சிவபெருமானுடைய ஒற்றை கண்ல இருந்து ரத்த கண்ணீர் வருது நடுவர் அவர்களே. ரத்த கண்ணீர் வரும்போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இலை தலைகளெல்லாம் ஆஞ்சிட்டு வந்து அந்த ரத்த கண்ணீரை எப்படியாவது நிப்பாட்டியர்னு, ரத்தம் வருது சிவனுடைய கண்ணுல ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கதறி அவர் என்னெல்லாமோ செஞ்சு பாக்காரு. ஆனா ஒண்ணுமே அதுல நிக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் தன்னுடைய ஒற்றை கண்ணை புடுங்கி சிவபெருமான கண்ணுல வச்சு செய்யறாருன்னு சொன்னா, அங்க ஆன்மீகத்துல ஒரு அறிவியல் இருக்குதுல நடுவர் அவர்களே. அப்போ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நடுவர் அவர்களே, அறிவியல்ல இருந்து ஆன்மீகம் வந்ததா, ஆன்மீகத்துல இருந்து அறிவியல் வந்ததான்னு. அதே மாதிரி நடுவர் அவர்களே, ஒன்றைய சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 9 கோள்கள் இருக்கு, கோள்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அறிவியல் முறையில கண்டுபிடிச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, கோள்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பமே கோளர் பதிகமே பாடி வச்சதுனாலதான் இன்னைக்கு அறிவியல்லயே கோள்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அது உண்மையா இல்லையா? சில நிறைய சாப்பாடு இருக்குமா, சூடு பண்ணி உடனே கொடுத்துருவாங்களா, 2 நாளே ஆனாலும் நல்ல வச்சு சாப்பிடுவாங்களாம். ஐயா சாப்பிட்டுட்டு எங்க போய் இருக்கும்னு தெரியுமா? மருத்துவமனையில போய் படுத்து கிடக்கும். டெய்லி சமைச்சு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் மறந்து போச்சு. இப்போ பிரிட்ஜில் வச்சு அப்படியே ஊசி போனதெல்லாம் எங்க அம்மா சூடு பண்ணி தராங்க. எம்மா இன்னைக்கு என்ன குழம்பு? புளிக்குழம்பு. இன்னைக்கு என்ன குழம்பு? புளிக்குழம்பு. ஒரே புளிக்குழம்புன்னு 5 நாள் சாப்பிட்டு பாருங்கய்யா என்னுடைய நிலைமைய பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்படிதான் அறிவியல் கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா எங்க ஆன்மீகம் அப்படி கிடையாது. எங்க ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடியது, வளர வைக்கக்கூடியது என்று சொன்னால் மிகையாகுமா? அதே மாதிரிதான் மாணிக்க வாசகர். மாணிக்கர வாசகர் பத்தி நம்மளும் தெரிஞ்சிருப்போம் அதிகமா. மாணிக்க வாசகர் வந்து ஒரு அரசவையில வந்து அமைச்சரா இருந்தார். அமைச்சரா இருக்கும் போது அவர் கையில என்ன அப்படின்னு சொன்னா, குதிரைகளை வாங்க வேண்டும் என்பதற்காக பணத்தை எல்லாம் அரசர் கொடுத்தார். அந்த குதிரையை வாங்குவதற்காக அவர் செல்லும் வழியில் சிவபெருமான் மீது அவர் பக்தி கொண்டு அப்படியே சிவனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பணத்தை எல்லாம் செலவிட்டு கோவில் கட்டிவிட்டார்.
கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் தெரியுது மாணிக்கவாசகர் இங்க வரவும் இல்லைன்னு சொல்லிட்டு அரசர் சொல்லி மாணிக்கவாசகரை அழைத்து வாங்க குதிரைகளை எங்கன்னு கேளுங்க கொண்டு போன பணத்தையும் காண ஆலயம் காணும் தேடும் போது மாணிக்கவாசகர் அங்க இருந்து என்ன பண்ணதுன்னே தெரியல சிவபெருமானே நான் என்ன செய்ய போறேன் இப்படி சொல்றாங்களே நான் என்ன பண்ணன்னு தெரியாம அப்படி முழிச்சிட்டு சிவபெருமானே என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது சிவனே அங்க மாணிக்கவாசகர் உருவெடுத்து போனார் சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களோட அறிவியல்ல அந்த மாதிரி வர முடியுமா சிவபெருமானே அங்க போய் நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி அரசவையில கொண்டு போய் விடுறார் அப்போ உங்க அறிவியல்ல எந்த மனிதரையாவது குரங்கா மாத்த முடியுமா எந்த குரங்கையாவது மனிதரா மாத்த முடியுமா யோசிச்சு பாருங்க சிவபெருமான் மட்டும்தான் எதா இருந்தாலும் செய்ய முடியும் அவனின்றி எந்த அணுவும் அசையாது என்பதுதான் உண்மை நடு சொன்ன மைக்கு இல்லைன்னா பேச முடியாது மைக்கு பேசவும் முடியும் புடிச்சு அடிக்கவும் முடியும் ரெண்டு விஷயத்துக்கு மைக்கு பயன்படும் ஆனா அந்த காலத்துல எல்லாம் மைக்கு இல்லாம அத்தனை அடியார்களும் தன்னுடைய சமயத்தையும் தன்னுடைய தெய்வத்தையும் பற்றி பேசியிருக்கிறாங்கன்னு சொன்னா அது பெருசா இல்லையா அறிவியல் முறை இல்லாமலே சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே அதே மாதிரி இன்னைக்கெல்லாம் போனா மருத்துவமனைக்கு போங்க பிரசவம் அன்னைக்கெல்லாம் சுக பிரசவம்னு அதிகமா இருந்துச்சு இன்னைக்கு சுக பிரசவமே காணாம போச்சு ஏன்னு சொன்னா அங்க பணம் பேசுது என்ன சொல்றாங்க காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது கடவுளையும் பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா நீ கடவுளையும் பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பணம் பெருசா போனதுனால அந்த அறிவியல் கண்டுபிடிப்புல இருந்து வந்த அந்த பணம் பெருசா போனதுனால இன்னைக்கு அத்தனை பெண்களுடைய பிரசவமே இன்னைக்கு அறுவை சிகிச்சையா மாறிட்டுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பரிதாபம் எங்க ஆன்மீகம் அப்படி எதையும் கற்றுக் கொடுக்கலையே நிறைவா இதே மாதிரி நிறைவா ஒன்றை நான் சொல்லிட்டு போறேன் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சதுலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு சொன்னா மொபைல் தான் போனு தான் போன் இல்லாம எதுவுமே இயங்காதுன்னு தான் சொல்லணும் போனை வச்சுட்டு அத்தனை பேரும் பக்கத்துல இருக்க உறவுகளை மறந்துட்டாங்க அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது எங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் எங்கள் ஆன்மீகம் என்பது எங்களை வளர வைத்துக் கொண்டிருக்கிறது இன்று சந்திராயன் மூணு விண்ணில் நம்ம ஏவுகிறோம் சொன்னா அங்கேயும் இறைவா நாங்கள் செய்வது வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனுக்கு பூஜை போட்டு நம்ம அனுப்புகிறோம் அல்லவா அங்கே ஆன்மீகம் தொடங்குகிறது அறிவியல் அங்கு இல்லை ஆன்மீகம் மட்டுமே தான் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் நன்றி